ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் நியூ வீடியோ. இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நீங்கள் இப்போ வந்து ஜாப்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தமிழ்நாடுடைய ஜாப்ஸ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து டெய்லி அப்டேட்ஸாக வந்து நீங்கள் ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் அது எப்படி அப்ளை பண்ணலாம், நீங்கள் எப்படி வந்தவங்களுக்கான அந்த ஜாபை வாங்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் நலப்பணிகள் அலுவலகத்தின் கீழே இயங்கி வரக்கூடிய அரசு மருத்துவமனைகள், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், திருச்சி மற்றும் ஓமியோ பதித்துறையின் கீழே இயங்கி வரக்கூடிய ஆயுஷ் தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒப்பளிக்கப்பட்ட கீழ்கண்ட பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. 15 நாட்களுக்கு மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படுமா, அதாவது 24/8/2024 அன்னைக்கு 5 மணியோட உங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/8/2024. அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆடியோமெட்ரிஷியன் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டிஃபென்சஸ் என்பிபிசிடி, அதில் ஒரு போஸ்ட் இருக்குது. சேலரி வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 17,250 வரைக்கும் கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் ஆடியோமெட்ரிஷியனில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஆர் வந்து டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் இது ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கனாலும் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எல்லா ஜாப்ஸுமே கான்ட்ராக்ட் தான். 20 to 35 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், 35 மினிமம் வந்து 30க்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃப், அதுக்கு 2 வேகன்சி இருக்குது. சேலரியாக 13,300 வரைக்கும் கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் ரேடியோ கைனகாலஜிஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். டெக்னாலஜி ஆர் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி இன் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். சேம் இதுக்கும் ஏஜ் லிமிட் அதே தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட், அதுக்கு 1 வேகன்சி இருக்குது. 11,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. 3 மந்த்து ஆர் 1 இயர் ஆஃப் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தாவே போதும், யூனிவர்சிட்டி மூலியமாகவோ இல்லை ஆர் இன்ஸ்டியூஷன் மூலியமாகவோ. சேம் ஏஜ் லிமிட் இதுக்குமே. ஸ்பீச் தெரபிஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்டு இதுக்கு நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் டிஃபென்சஸ், அதுக்கு 1 வேகன்சி. 17,000 ரூபாய் வரைக்கும் இதுக்கு சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டிஃப் அண்ட் ஹியரிங் த ஹேண்டிகேப்டு ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ் இன்ஸ்டியூட்டுக்கு டுக் ஆஃப்டர் தெரப்பி ட்ரைனிங் ஆஃப் யங் ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல். நீங்கள் டிப்ளமோ ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இதுக்கெலாம் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். இதுக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான். ஆடியோலஜிஸ்ட்லேயே நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் அண்ட் டிஃபென்சஸில் 1 வேகன்சி, 23,000 ரூபாய் வரைக்கும் சேலரி. அதுக்கு பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும் நீங்கள் ஆடியோலஜியில். ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஆர் பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், அதுக்கு 34,000 ரூபாய்க்கும் ஒரு சேலரி கொடுப்பாங்க. மினிமம் பேச்சுலர் டிகிரியே போதுமானது. ஆர் பிஏஎம்எஸ் ஃப்ரம் ஏதாவது யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்புறம் சித்தாவில் பாராமெடிக்சிஸ்ட்டு, அதுக்கு 3 வேகன்சி இருக்குது. ஒரு நாளைக்கு பர் டேக்கு 750 உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. டிப்ளமோ ஃபார்மசியில் டிப்ளமோ சித்தா டிப்ளமோ இன்டிகிரேட்டட் ஃபார்மசி நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இந்த மேலே சொன்ன ஜாப்க்கு, அதாவது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் 59 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஒரு வேகன்சி இருக்குது, அதுக்கு உங்களுக்கு 60,000 வரைக்கும் சேலரி தராங்க. பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் மெடிசன் ஆர் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதியில் 1 வேகன்சி இருக்குது. சேம் பர் டேக்கு 750 சேலரி தராங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஹோமியோபதி இல்லை இன்டிகிரேட்டட் டிப்ளமோ ஃபார்மசி அதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இந்த ஜாபுக்கு 59. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டு ஆயுர்வேதாவில் இப்போ 1 வேகன்சி இருக்குது. பர் டேக்கு 750 வாங்குவீங்க சேலரி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் ஃபார்மசி இல்லை அதே தான், அந்த டிப்ளமோலேயே ஆயுர்வேதாலையும் பண்ணியிருக்கலாம், இல்லை டிப்ளமோ இன் ஃபார்மசி கான்ட்ராக்டர் பத்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சேம் 59. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சித்தா அண்ட் ஹோமியோபதி, அதுக்கு வந்து பர் டேக்கு வந்து 300. மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட், தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாவே போதுமானது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 59. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு லிங்க் இருக்கும் அஃபிஷியல் வெப்சைட்க்கு, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் சில அந்த அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர் அல்ல மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வுச் சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக
தமிழக வளாகம் கரூர், 639,007. இந்த அதான் சொன்னோம் இல்லையா, karoor.nic.in அந்த வெப்சைட் தான். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். விண்ணப்பங்களை நீங்கள் சப்போஸ் டைரெக்டாகவும் போய் பார்க்கலாம். நாம் சொன்ன லாஸ்ட் டேட்குள்ளே உங்களோட விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கே போய் சேர்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணணும். விண்ணப்பத்தோட உங்களுடைய வயதிற்கான சான்று, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு இருப்பிட சான்று, ஜாதி சான்றிதழ், வேலை பதிவுக்கான சான்று, அதோடய ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர் கண்டிப்பாக விண்ணப்ப படிவத்தில் கையொப்பமிடணும். விண்ணப்பம் வந்து கையொப்பமிடலை அப்படின்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. விண்ணப்பத்தில் தொலைபேசி எண் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், டேட் ஆஃப் பர்த், குவாலிஃபிகேஷன், ஜெராக்ஸ் காஃபீஸ் என்னென்ன என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டு, பிளேஸு, உங்களோட சிக்னேச்சர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரெல்லாம் இந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க வேலையை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.